நற்பவி 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 ஜோதிட ரகசியங்கள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். தென்னாடுடைய சிவனையை பற்றி, என்னாட்ட அவருக்கும் இறைவை பற்றி, உன் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவா மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. எல்லோரும் மின்பற்றிருப்பது இல்லாமல் வேறொன்றின் பராபரமே இந்த நாள் இனி நாள் வாழ்வில் எல்லா நாளும் இனி நாளாக அமையட்டும். நற்பவி மேஜிக் பிகினோ, டிவைன் மேஜிக் பிகினோ, சர்க்குரு மேஜிக் பிகினோ, உல்ஃப் மேஜிக் பிகினோ, கனகமண்டியார் மேஜிக் பிகினோ, பிரேம்சந்த் நம்பிராஜன் மேஜிக் பிகினோ, ஸ்டார்ஸ் மேஜிக் பிகினோ. கிருத்திகை நட்சத்திர நாளில் முருகப்பெருமானை மனதில் நினைத்து முருகன் கோயிலுக்கு சென்று முருகனுக்கு மாலை அணிவித்து முருகனுடைய வேலுக்கு மாலை சாத்தி நாம் கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், சண்முக கவசம், வேல்மாறல் பதிகம் இது மாதிரி எதையாவது ஒன்றை படித்தாலும், பாம்பன் சாமியிலேயே குமாரஸ்துவம் படித்தாலும் சரி, முருகன் கோயில் வந்து பிரசித்தி பெற்ற கோயிலாக இருக்க வேண்டும், பழமையான கோயிலாக இருக்க வேண்டும். அறுபடை வீடுகள் அருகில் இருக்கக்கூடியவர்கள் அறுபடை வீடுகளுக்கு செல்லுங்கள், அல்லது அதற்கு இணையான கோயில்கள் இருக்கக்கூடியவர்கள் அதற்கு இணையான கோயில்களுக்கு செல்லுங்கள். இந்த நன்னாளில் நீங்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் தொடர்ந்து நீங்கள் முருக வழிபாடு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் கடன் அடைபடும். திருமண தடையிருப்பவர்களுக்கு திருமணம் விரைவில் ஏற்படும். குழந்தை பாக்கிய தடையிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் விரைவில் ஏற்படும். அதுக்கப்புறமா வந்து தம்பதியிடையே கருத்து வேறுபாடுகள், ஒற்றுமையின்மை, தாம்பத்திய குறைபாடு, ஒரு மனமொத்த தம்பதிகளாக இல்லாமல் சண்டை சச்சரவுகள் இல்லை அதிகமாக இருக்கக்கூடியவர்கள், ஈகோ கிளாஸஸ் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் ஒற்றுமையுடன் வாழ்வதற்கு அந்த முருகப்பெருமான் வழிவகுப்பார். ஸோ இது வந்து ரொம்ப சிறந்த பரிகாரமாக வேலை செய்யும். எல்லோருமே சகிக்கலாம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலையும் கிடைக்கும். ஸோ ஒரே இதில் வந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் கிருத்திகை நட்சத்திரம், கார்த்திகை எல்லாம் ஒன்று தான். கிருத்திகை நட்சத்திரத்தில் போய் முருகப்பெருமானை வழிபட வேண்டும். உங்கள் பேருக்கு அர்ச்சனை வச்சு வழிபடுங்க. அது மாதிரி செவ்வரளி மாலை வாங்கி கூட சாத்தலாம். கண்டிப்பாக இந்த பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு தீர்வு கிடைக்கும், விரைவில் நல்ல செய்திகள் கிடைக்கும். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.